எல்லோருக்கும் வணக்கம். ஒலிம்பிய அகாடமி வழங்கும் 7ஆம் வகுப்பு அறிவியல் பகுதியிலிருந்து மிக மிக முக்கியமான வினா விடைகளை நாம் பார்க்க போகிறோம். முதல் வினா, பரப்பளவின் அளவு வந்து பார்த்திங்கன்னா சதுர மீட்டர் அதாவது அல்லது மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது கன அளவின் அளவு வந்து பார்த்திங்கன்னா கனமீட்டர் அல்லது மீட்டர் கியூப் அப்படின்னு சொல்லலாம். மூன்றாவது வந்து பார்த்திங்கன்னா வேகத்தின் அளவு வந்து மீட்டர் பர் வினாடி, ஸோ மீட்டர் இன் வினாடி இன்வெர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது ஃபோர்த் க்வெஸ்சன் வந்து பார்த்திங்கன்னா மின்னூட்டத்தின் அளவு வந்து ஆம்பியர் வினாடி அப்படின்னு சொல்லலாம், இல்லைனா வந்து கூலும் அப்படின்னு சொல்லலாம். மின்னூட்டத்தின் அளவு ஆம்பியர் வினாடி அல்லது கூலும். அடர்த்தியின் அலகு வந்து பார்த்திங்கன்னா கிலோகிராம் பை மீட்டர் கியூப், ஸோ கிலோகிராம் பை மீட்டர் கியூப். அடர்த்தியின் அலகு வந்து கிலோகிராம் பை மீட்டர் கியூப் அல்லது கிலோகிராம் மீட்டர் மைனஸ் த்ரீ, ஸோ அதனுடைய பவர் வந்து மைனஸ் த்ரீ அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நீளத்தின் அலகு மீட்டர், நிறையின் அலகு கிலோகிராம், நேரத்தின் அலகு வினாடி, வெப்பநிலையின் அலகு வந்து கெல்வின், மின்னோட்டத்தின் அலகு வந்து ஆம்பியர், பொருளின் அளவு மோல், ஒளிச்செறிவின் அளவு வந்து கேண்டிலா. ஒரு லிட்டர் என்பது 1000 cc அதாவது 1000 cc அல்லது கன சென்டிமீட்டர் கியூப் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது 14வது வினா, ஒரு கேலன் என்பது 3785 மில்லி லிட்டர் அப்படின்னு சொல்லலாம். அதே வந்து லிட்டரில் சொன்னோம்னா 3.785 லிட்டர் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது 15th க்வெஸ்சனு, ஒரு அவுன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 30 மில்லி லிட்டர், ஒரு அவுன்ஸ் என்பது 30 மில்லி லிட்டர், ஒரு குவாட் என்பது ஒரு லிட்டர். அடுத்தது 17வது க்வெஸ்சன் வந்து, பருமனை அளக்க பயன்படும் அலகு வந்து கேலன், அவுன்ஸ், குவாட். பருமனை அளக்க பயன்படும் அலகுகள் வந்து பார்த்திங்கன்னா கேலன், அவுன்ஸு, குவாட்டு. அடுத்தது விளக்கெண்ணெயின் அடர்த்தி அப்படின்னு பார்த்திங்கன்னா 961 கிலோகிராம் பை மீட்டர் கியூப், ஸோ அடர்த்தியின் அலகு வந்து பார்த்திங்கன்னா கிலோகிராம் பை மீட்டர் கியூப். ஸோ விளக்கெண்ணெயின் அடர்த்தி அப்படின்னும் போது 961 கிலோகிராம் பை மீட்டர் கியூப். 19வதுனா, காற்றின் அடர்த்தி வந்து பார்த்திங்கன்னா 1.2 கிலோகிராம் பை மீட்டர் கியூப், காற்றின் அடர்த்தி 1.2 கிலோகிராம் பை மீட்டர் கியூப். அடுத்தது வந்து மண்ணெண்ணெயின் அடர்த்தி வந்து 800 கிலோகிராம் பை மீட்டர் கியூப், நீரின் அடர்த்தி வந்து 1000 கிலோகிராம் பை மீட்டர் கியூப், பாதரசத்தின் அடர்த்தி வந்து 13600 கிலோகிராம் பை மீட்டர் கியூப். 23வது வினா, மரத்தின் அடர்த்தி வந்து பார்த்திங்கன்னா 770 கிலோகிராம் பை மீட்டர் கியூப், அலுமினியத்தின் அடர்த்தி வந்து 2700 கிலோகிராம் பை மீட்டர் கியூப், அலுமினியத்தின் அடர்த்தி 2700 கிலோகிராம் பை மீட்டர் கியூப். இரும்பின் அடர்த்தி வந்து பார்த்திங்கன்னா 7800 கிலோகிராம் பை மீட்டர் கியூப், இரும்பின் அடர்த்தி 7800 கிலோகிராம் பை மீட்டர் கியூப். தாமிரத்தின் அடர்த்தி 26வது வினா, தாமிரத்தின் அடர்த்தி வந்து 8900 கிலோகிராம் பை மீட்டர் கியூப். 27வது வினா, வெள்ளியின் அடர்த்தி வந்து 10500 கிலோகிராம் பை மீட்டர் கியூப், வெள்ளியின் அடர்த்தி 10500 கிலோகிராம் பை மீட்டர் கியூப். 28வது வினா, தங்கத்தின் அடர்த்தி வந்து 19300 கிலோகிராம் பை மீட்டர் கியூப், தங்கத்தின் அடர்த்தி வந்து 19300 கிலோகிராம் பை மீட்டர் கியூப். 29வது வினா, பூமிக்கும் சூரியனுக்கும் இடையே உள்ள சராசரி தொலைவு வந்து பார்த்திங்கன்னா 149.6 மில்லியன் கிலோமீட்டர், ஸோ பூமிக்கும் சூரியனுக்கும் இடையே உள்ள சராசரி தொலைவு வந்து 149.6 மில்லியன் கிலோமீட்டர். அடுத்தது 30வது வினா, நெப்டியூன் சூரியனிடம் இருந்து 30 வானியல் அலகு தொலைவில் உள்ளது, ஸோ நெப்டியூன் வந்து பார்த்திங்கன்னா சூரியனில் இருந்து 30 வானியல் அலகு தொலைவில் இருக்குது. அடுத்தது 31வது வினா, நெப்டியூன் சூரியனில் இருந்து பூமி இருக்கும் தொலைவில் வந்து பார்த்திங்கன்னா 30 மடங்கு தொலைவில் வந்து இருக்குது. அப்போ வந்து நெப்டியூன் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா சூரியனுக்கும் பூமிக்கும் இடையே இருக்கக்கூடிய தொலைவில் வந்து பார்த்திங்கன்னா 30 மடங்குகளான தொலைவு வந்து அந்த நெப்டியூனுக்கு இருக்கும், சூரியனுக்கும் நெப்டியூனுக்கும். அடுத்தது 32வது வினா வந்து பார்த்திங்கன்னா, ஒரு வானியல் அலகு என்பது 149.6 மில்லியன் கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை வந்து எப்படி பிரிச்செழுதலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா 149.6 மில்லியன் கிலோமீட்டர். ஸோ கிலோமீட்டர் அப்படின் போது என்ன பண்ணலாம், மில்லியன் கிலோமீட்டர் அப்படின் போது 10⁶ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா இது வந்து மீட்டர் அதாவது கிலோமீட்டரில் சொல்லியிருப்பாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 1.496 × 10⁻¹ மீட்டர் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இது மீட்டரில் வந்து கன்வெர்ட் பண்ணியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து மில்லியன் என்பது 1000000 அதாவது, ஸோ 10⁶ அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இது வந்து கிலோமீட்டர் வேல்யூ. அடுத்து மீட்டர் வேல்யூ கன்வெர்ட் பண்ணும்போது அது என்ன ஆகும்னா 3 × 0 வந்து அங்கே இதாகும், அதனால் வந்து பவர் வந்து 3 வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 33வதுனா, நமது சூரிய குடும்பத்திற்கு மிக அருகில் அமைந்துள்ள விண்மீன் வந்து ப்ராக்சிமா சென்டாரி, இதனுடைய தொலைவு வந்து பார்த்திங்கன்னா 268770 வானியல் அலகாகும்,
34வதுனா ஒரு ஒளியாண்டு என்பது 9.46 × 10⁻¹⁵ மீட்டர் 9.46 × 10⁻¹⁵ மீட்டர் அடுத்து 35வதுனா ஃப்ராக்சிமா சென்டாரி நமது சூரிய குடும்பத்திலிருந்து பார்த்திங்கன்னா 4.22 ஒளி ஆண்டு தொலைவில் இருக்கும். அப்போ ப்ராக்சிமா சென்டாரி வந்து நம்ம சூரிய குடும்பத்திற்கு மிக அருகில் உள்ள ஒரு நட்சத்திரம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 4.22 ஒளியாண்டு தொலைவில் வந்து இருக்கும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பூமியானது அண்டத்தின் மையத்திலிருந்து 25,000 ஒளியாண்டு தொலைவில் உள்ளது. அப்போ பூமி வந்து பார்த்திங்கன்னா அண்டத்தின் மையத்திலிருந்து எத்தனை கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது? 25,000 ஒளியாண்டு தொலைவில் வந்து இருக்குது அதனுடைய டிஸ்டன்ஸு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 37வதுனா ஒரு நாட்டிக்கல் மைல் என்பது வந்து பார்த்திங்கன்னா 1.852 கிலோமீட்டர் ஒரு நாட்டிக்கல் மைல் என்பது 1.852 கிலோமீட்டர் 852 கிலோமீட்டர் அடுத்தது 38வதுனா கப்பல் வந்து பார்த்திங்கன்னா கப்பல் மற்றும் விமானங்களின் வேகத்தை அளக்க பயன்படும் அலகு வந்து நாட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி உசைன் போல்ட் வந்து 100 மீட்டர் தூரத்தை வந்து 9.58 வினாடிகள் வந்து கடந்தார். முடுக்கத்தின் அளவு வந்து மீட்டர் பர் வினாடி ஸ்கொயர். ஸோ சமநிலை என்பது சமநிலை வந்து எத்தனை வகைப்படும்? 3 வகைப்படும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டண்ட் க்வெஷ்சன்ஸ் வந்து ஃபிசிக்ஸில் பார்த்துருக்கோம். 7th ஒரு 41 க்வெஷ்சன் பார்த்துருக்கோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.